தோழமை நெஞ்சங்களே, நான் உங்களுடன் ஃபாதர் க்ரூஸ். ஒரு மரம் கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன தெரியுமா? ஒரு குட்டி பையன் தான் வீட்டில் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துக்கிட்ட போய் எப்பயுமே சந்தோஷமாக பேசுவான். அந்த மரம் அவனை பார்த்து வா என் கூட விளையாடலாம் அப்படின்னு அந்த மரத்தை சுற்றி விளையாடுவான், கிளைகளை பிடிச்சி தூங்குவான், சந்தோஷமாக கட்டி பிடிப்பான், மேலேருந்து ஜம்ப் பண்ணுவான். அடிக்கடி இப்படி பண்ணிகிட்டே இருந்தான். கொஞ்ச நாள் அந்த பையன் வரவே இல்லை. இந்த மரத்துக்கு ரொம்ப கவலையாச்சு, என்னடா அந்த பையன் காணாமே அப்படின்ட்டு. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்தான். அந்த மரம் கேட்டுச்சு, ஏன் இத்தனை நாள் வரல அப்படின்னு. நான் சின்ன பையன் இல்லைல்ல, எப்பயுமே உன் கூட விளாண்டுட்டு இருக்க முடியாது, இப்ப நான் கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டேன் அப்படின்னு. சரி அதுக்கு என்னவா விளாடலாம் அப்படின்றது. இல்ல எனக்கு வந்து பொம்மைகள் வேணும், நிறைய டாய்ஸ் வேணும், அதுக்கு எனக்கு பணம் வேணும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருக்கான். ஓ அப்படியா, இந்த மர கிளைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணி நான் தரேன், அதை வச்சு நீ பொம்மை வாங்கிக்க அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சான். உடனே அந்த கிளையெல்லாம் கட் பண்ணி அந்த மரம் கொடுத்துச்சான். அந்த பையன் வாங்கிட்டு போயிட்டான், சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டு அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். 2-3 நாள் அந்த பொம்மையை வச்சுலான்ட்டு வந்திருக்கான். அப்புறம் திரும்பி வரவே இல்லை. கொஞ்ச நாள் வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கான். அந்த மரம் பார்த்துட்டு சந்தோஷம், வா என்னோட விளையாடலாம் அப்படின்னு அந்த மரம் சொல்லியிருக்கு. அப்ப சொன்ன, நான் பெரிய பையனா வந்துட்டேன், அதனால எனக்கு ஒரு நல்ல வீடு ஒண்ணு வேணும், என் பெற்றோர்களை வச்சு நான் சந்தோஷமா அழகான ஒரு வீடு கட்டணும், அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, இப்ப அவன் கூட விளையாட முடியாது அப்படின்னு. உடனே அந்த மரம் சொல்லிச்சான், பரவாயில்ல என்னுடைய மரக்கிளைகள் நிறைய பலகைகள்லாம் இருக்கு, அதனால முடிஞ்ச அளவுக்கு நீ வெட்டிக்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இவன் என்ன பண்ணாலும் அந்த மரக்கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி ஒரு பெரிய வீடை கட்டிட்டானா, அது சந்தோஷமா அதில் குடி இருந்து ஹாப்பியா லைஃப் நடத்திட்டு இருந்திருக்கான். ரொம்ப வருஷமா அந்த பையன் வரவே இல்லை. அந்த மரத்துக்கு கொஞ்சம் சோகமா இருந்துச்சு, ஏன்னா கிளைகள் எதுவுமே இல்லை, நிறைய கிளைகள்லாம் வெட்டப்பட்டு விட்டுச்சு. ரொம்ப வயசாகி வந்தானா, வா என்னோட விளாடலாம் அப்படின்னு அந்த மரம் கூப்பிட்டுச்சான். எனக்கோ வயசாயிடுச்சு, என் கை கால்கள்லாம் தளர்ந்துருச்சு, நான் எப்படி உன்னோட விளாடுறது, எனக்கு எங்கேயா தனியாக போகணும்னு இருக்கேன், என் குடும்பத்தில் யாரும் என்னை சேர்க்க மாட்டேன்றாங்க, அதனால் நான் தனியாக போய் எங்கேயா தங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு போட்டு செய்யணும் அப்படின்னையும், என்கிட்ட இருக்க கொஞ்சம்தான் பலகை எல்லாமே இருக்குது, அதை வேணுமான நீ வெட்டிக்க வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அதை வெட்டி ஒரு போட்டு மாதிரி செஞ்சு கொஞ்ச நாள் தனியாக போயிட்டு அந்த பையன் இருந்துட்டு வந்தானே. அப்புறம் அந்த மரத்துக்கு கொஞ்சோண்டு ஆணி வேறு மட்டும்தான் இருந்துச்சு, எல்லாமே வெட்டப்பட்டு விட்டது. ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் அந்த பையன் கிளவனா வந்தானா, வந்தனியும் பார்த்து என்ன வேணும், என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆணி வேர் மட்டும்தான் இருக்கு, இந்த வேரை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கொஞ்ச நேரம் தலை சாஞ்சுக்கிறவா அப்படின்னு கேட்டான். அதுவும் ஓகே வா தலை சாஞ்சுக்க, அந்த வேர் உன்னை தாங்கி பிடிக்கும் அப்படின்னு மர சொல்லிச்சான். அன்புக்குரிய தோழமை நெஞ்சங்களே, இன்னைக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் எல்லாமே இந்த மரம் போலதான். சின்ன வயசுல கொஞ்சம் அவங்க விளாடுவோம், தேவைன்றப்ப நமக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க தருவாங்க. இன்னும் நம்ம இளமை பருவம் இருக்கப்ப தேவையான கல்யாண காரியங்கள் எல்லாமே பண்ணுவாங்க, சில நேரத்தில் அவங்கள தூக்கி எரிஞ்சிருவோம். வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு எங்கேயோ போய் திரும்பவும் நம்ம பெற்றோர்கள்ட்ட வரப்ப கண்டிப்பாக அரவணைச்சிக்கிடுவாங்க. இந்த மரம் போலதான் நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம், நாம் அவர்களை எவ்வாறு பாதுகாக்கின்றோம், இல்லை அவர்கிட்டருந்து பிடுங்கி அப்படியே நம்ம எல்லாத்தையும் அழிக்கிறோமா? பெற்றோர்களை பாதுகாப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல் வாழ்த்துக்கள்.